கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமஹா. நாராயணனின் நெஞ்சில் நித்யவாசம் செய்யும் நித்ய புஷ்டா எனும் மகாலட்சுமியின் நாமங்களை நாவினால் நவிற்று நன்மை பெற்றுக் கொண்டு வருகிறோம் வாரந்தோறும். அந்த வரிசையில் இந்த வாரம் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் 101வது திருநாமத்தை நாவினால் பாடுவோம். நாராயண சமாஸ்ருதா எனும் திருநாமம் இது. கடந்த 2 வாரங்களாக பிராட்டி எப்படி எம்பெருமானின் ரக்ஷணத்துவத்தை நமக்கு பெற்றுக் கொடுக்கிறாள் என்ற விஷயத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். எம்பெருமான் ஒரு கிரகஸ்தனாயிருந்து வேள்வி செய்வானாகில் அந்த வேள்வி சரணாகத சம்ரக்ஷணமான வேள்வியாகவே இருக்க வேண்டும் என்று உறுதிப்படுத்தி அதுக்கு உறுதுணையாக விஷ்ணு பத்னியாக பிராட்டி நிற்கிறாள் அப்படின்னு பார்த்தோம். அது மட்டுமில்ல, நம்மை போன்று குழந்தைகளை காப்பாத்தினால் மட்டுமே தன்னுடைய பிரியமான பார்வையை எம்மெருமான் மீது பிராட்டி செலுத்துவாள் அப்படிங்கிற விஷயத்தை பிரசன்னாட்சி எனும் திருநாமத்தில் சென்ற வாரம் பார்த்தோம். இந்த வாரமும் பிராட்டி எம்பெருமானுடைய விசேஷ கிருபையை நமக்கு பெற்றுக் கொடுத்த ஒரு அழகிய கதையை அனுபவிக்கலாம். க்ஷீராப்தி எனும் திருப்பார்கடலில் நடுவில் அழகிய ஒரு மண்டபம் இருக்கிறதாம், ரத்னமயமான மண்டபம். அதுக்கு உள்ள ஸ்வர்ண சிம்ஹாசனம் ஒண்ணு இருக்கு, அதுல எம்பெருமான் வீற்றிருக்கிறார். அவருடைய திருக்கைகள்ல சங்கு, சக்கரம், கதை, பத்மம் எல்லாம் இருக்கிறது. ஆழ்ந்த சிந்தனையில இருக்கிறாராம் எம்பெருமான். இப்படி சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுதே திடீர்னு எம்பெருமான் திருமார்பில இருந்த லக்ஷ்மி தேவி அவருடைய இடது திருமடியில வந்து அமர்ந்தாளாம். அவரை தானாகவே ஆலிங்கனம் பண்ணி கொண்டாளாம். சந்தோஷம் பிறந்தது எம்பெருமானுக்கு. இப்படி நடந்துருக்கும் பொழுதே திடீர்னு பிராட்டியினுடைய திருவடியில இருந்த பாத கடகம் நழுவி திருப்பார்கடல் அலைகள்ல விழுந்துதாம். அலைகள்ல தொலைஞ்சி போயிட்டே இருக்கு கண்ணெதிர அந்த பாத கடகம். கவலையோட பிராட்டி பார்க்கறா. பிராட்டி திருமுகத்தையே பார்த்துட்டு இருக்கிற எம்பெருமானுக்கு அந்த கவலை சகிக்க முடியலையாம். ஐயோ, பிராட்டி இப்படி கவலைப்படுறாளே அந்த கடகத்துக்காக அப்படின்னு உடனே ஒரு மீனாக மாறி ஓடி போய் நீந்தி தேடி கஷ்டப்பட்டு அந்த கடகத்தை மீட்டுண்டு வந்து கொடுத்தாராம் பிராட்டி கிட்டக. பிராட்டி சிரிச்சுண்டே வாங்கிண்டா. அதை அணிந்த பிறகு எம்பெருமான் கிட்டக சொன்னாளாம், சுவாமி, நம்முடைய ஒரு பொருள் காணா போகுமானால் இவ்வளவு கவலை இவ்வளவு ஆத்துரத்துடன் போய் காப்பாத்துறீரே. இத்தனை நாளா நம்மளுடைய குழந்தைகளெல்லாம் சம்சாரமாகிற சாகரத்தின் அலைகள்ல மாட்டிண்டு திண்டாடுறாளே, அவர்களுக்கு ஒரு வழிவகுத்து கொடுக்க கூடாதா? இந்த கடகம் பார்க்கடல் அலையில சிக்கின்றத உம்மால சகிக்க முடியலையே, சம்சார அலைகள்ல சிக்கின்ற நம்மளுடைய குழந்தைகளை காப்பாத்தணுங்கிற அக்கறை வேண்டாமோ, அதை மட்டும் இப்படி சகித்துக் கொள்கிறீர்கள் அப்படின்னு பிராட்டி கேட்க எம்பெருமான் பதில் சொன்னாராம், அம்மா, உமக்கு தெரியாததில்ல, சம்சாரமாகிற அலைகள்ல குழந்தைகள் மாட்டின்றிருக்கா அப்படிங்கறது நாமும் அறிவோம். அவர்களை காப்பாத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணி ஆயிடுத்து. அவர்களுக்கு கரண கலேபரங்கள் கொடுத்திருக்கு, இந்திரியங்கள் கொடுத்திருக்கு, புத்தி இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த புத்தியால அறிய வேண்டிய வேதத்தையும் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறோம். அந்த வேதத்தின் உட்பொருளை அறிந்தால் இந்த சம்சாரமாகிற அலைகள்லேருந்து எப்படி மீண்டு வரணும் அப்படின்னு அவர்களுக்கே தெரிஞ்சு போயிடும் அப்படிங்கிறார். பிராட்டி சொல்றா, சுவாமி, உமக்கு தெரியாதது இல்லை, ஆனா வேதங்கள் எப்படி இருக்கு? அபரிமிதமாக இருக்கு, அனந்தமாக இருக்கு. அதை அத்தியனம் பண்ணி முடிக்கிறதே கஷ்டம். அதுக்கு மேல அதனுடைய பொருளை அறியணும், அதுவும் உட்பொருளை அறியணும் அப்படின்னா அது எப்படி சாத்தியம்? ஏன்னா சம்சாரத்துல மாட்டின்றிருக்கிற இந்த குழந்தைகளுக்கு புத்தி இருக்கு, ஆனா அது குறுகியதாக இருக்கு. அவர்களுக்கெல்லாம் ஞான சங்கோச்சம் இருக்கு, எல்லாத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி அவர்களுக்கு கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது வேதத்தை அலசி ஆராய்ஞ்சி அதுலேருந்து உட்பொருளை கண்டுபிடிக்கிறதாவது எவ்வளவு கஷ்டம் குழந்தைகளுக்கு, ஏதாவது வழிவகுக்க கூடாதா அப்படின்னு பிராட்டி பிரார்த்திக்க எம்பெருமான் சொல்றார், சரி, அவர்களுக்காகவே வேதத்தின் சுவை பயனை
அதனுடைய உட்பொருளை சுருக்கி ஒரே மந்திரமாக சொல்கிறேன். இந்த மந்திரத்தை சொன்னால் அவர்களுக்கு சம்சாரமாகிற சாகரத்திலேந்து விடுதலை நிச்சயம் கிடைக்கும். அந்த மந்திரத்தின் பொருள் என்ன? என்னையே வந்து சரணம் அடைய வேண்டும், நான் உன்னை சரணம் அடைகிறேன் அப்படின்னு அவர்கள் என்னை பார்த்து சொல்லும்படியான மந்திரம். அது ஒரு பகுதி மந்திரத்தினுடைய முதல் பகுதி. மந்திரத்தினுடைய அடுத்த பகுதியில உம்முடைய கைங்கரியத்தையே வேண்டுகிறேன் அப்படின்னு அவர்கள் என்னை கேட்கும்படியாக வைத்திருக்கிறேன் அப்படின்னார். இப்படி இரண்டு பகுதிகள் உடைய மந்திரம், 25 எழுத்துக்கள் உடைய மந்திரம், ஆச்சரியமான மந்திர ரத்னமான துவய மந்திரத்தை எம்பெருமான் பிராட்டிக்கு உபதேசித்தாராம். இந்த மந்திரத்தை சொல்லி என்னை வந்து சரணம் அடைந்தால் அவனை இந்த சம்சார சாகரத்திலிருந்து அவசியம் காப்பாத்துவேன் அப்படின்னு எம்பெருமான் பிராட்டி கிட்டக்க உறுதி கூறினாராம். அந்த சமயத்தில் எவ்வளவு பெரிய விஷயம் இது! கடல் போல இருக்கிற வேதங்களுடைய பொருளை சுருக்கி ஒரு துளியில ஒரு மந்திர ரத்னமாக நமக்காக கொடுத்தார் எம்பெருமான். ஏன் என்றால் பிராட்டி சிபாரிசு செய்ததுனால, அதனால அவள் மூலமாகவே இந்த மந்திரத்தை கொடுத்தார் எம்பெருமான். ஆச்சரியமான இந்த துவய மந்திரத்தை பிராட்டி விஸ்வக்சேனருக்கு உபதேசித்தாளாம். விஸ்வக்சேனரை கொண்டு அவருடைய அம்சமாகவே நம்மாழ்வாரை அவதரிப்பித்து இந்த வேதத்தின் உட்பொருளை தமிழ் வேதமாக்கி ஆச்சரியமான திருவாய் மொழியாக நமக்கு கொடுத்தார். நம்மாழ்வார் அதை நாதமுனிகளுக்கு கொடுக்க அப்பறம் ஓரான் வழியான குரு பரம்பரையிலே நம் வரை ஒரு சதாச்சாரியன் மூலமாக இந்த துவய மந்திரம் வந்து கொண்டிருக்கிறது. துவய மந்திரத்தை ஒரு தடவை சொல்லி எம்பெருமான் கிட்டக்க சரணாகதி பண்ணினாலே நமக்கு மோக்ஷம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். இந்த சம்சார சாகரத்திலேந்து மீண்டு வருவோம் நாம். இந்த துவயத்தின் விவரணமாகத்தான் சரணாகதி கத்தியத்தையே அமைத்தார் சுவாமி எம்பெருமானார். இப்பேற்பட்ட ஆச்சரியமான இந்த மந்திர ரத்னத்தை பிராட்டி நமக்கு பெற்றுக் கொடுத்தாள் அப்படிங்கிறதுனாலேயே இதுக்கு ரொம்ப ரொம்ப உயர்வு உண்டு. துவய மந்திரத்தை சொல்லணுமானால் அதுக்கு விதிமுறைகள் எதுவும் கிடையாது. எப்பவனா துவய மந்திரத்தை ஜபிக்கலாம், எந்த தசையிலையும் ஜபிக்கலாம், எந்த நிலைமையிலையும் ஜபிக்கலாம். அதற்கு ஸ்நானம் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, அதுக்கு முன்னாடி ஒரு காரியம் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனா ஒரே ஒரு ஆச்சரியமான விஷயத்தை பூர்வாச்சாரியர்கள் வைத்திருக்கிறார்கள். தியான ஸ்லோகம் அப்படின்னு ஒன்னுத்த துவய மந்திரம் சொல்றதுக்கு முன்னாடி சொல்றது வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். அது என்ன தியான ஸ்லோகம்னு பார்த்தா, இந்த கதை இப்போ நடந்ததே திருப்பார்கடல்ல, அந்த கதையை ஞாபகப்படுத்துற மாதிரி ஒரு தியான ஸ்லோகம். துவயம் அப்படிங்கிற மந்திரத்தினுடைய உபதேசம் எந்த இடத்துல நடந்தது, யாருக்கு யார் பண்ணினார்கள், எல்லாம் இந்த ஸ்லோகத்துல வரும். திருப்பார்கடல்ல ரத்னமயமான மண்டபத்துல ஸ்வர்ண சிம்மாசனத்துல வீற்றிருக்கும் பொழுது எம்பெருமான் பிராட்டிக்கு இதை உபதேசம் பண்ணினார். அப்போ எம்பெருமானுடைய திருக்கைகள்ல சங்கு சக்கரம் கதை பத்மம் எல்லாம் இருந்தது. பிராட்டி எம்பெருமானுடைய இடது திருமடியில வீற்றிருக்கிறாள். அப்போ உபதேசம் பண்ணுகிறார் எம்பெருமான். இத வர்ணிக்க கூடிய ஸ்லோகம் தான் அழகிய தியான ஸ்லோகம். துவய மந்திரத்துக்கு கஷீராம்போனிதி ரத்ன மண்டப மகா சௌவர்ண சிம்மாசனே வாமாங்க ஸ்திதயா பிரசன்ன வதனம் லக்ஷ்மியா சமாலிங்கிதம் தோர்தண்டாங்கித சங்க பங்க ஜகதா சக்கரே ருதார ஸ்ரீயம் துவாம் நித்யம் கலையாமி ஜன்ம விமுகோ லக்ஷ்மீஷ நாராயணா. ஆச்சரியமான இந்த தியான ஸ்லோகத்தை சொல்லிட்டு துவய மந்திரத்தை எப்போ வேணா அனுசந்தானம் பண்ணலாம். ஒரு கால் தியான ஸ்லோகம் ஞாபகத்துக்கு வரலைனாலும் எந்த தசையிலையும் துவய மந்திரத்தை சொல்லிண்டே இருக்கலாம். அப்படி ஒரு ஆச்சரியமான மந்திரம், ஏன் இந்த மந்திரத்துக்கு விதிமுறைகள்லாம் இல்லைன்னு கேட்டா, இது தாயார் நமக்காக பெற்றுக் கொடுத்த மந்திரம். பரம கிருபையோட மட்டுமே இருக்கக்கூடிய தாயார், நித்தியம் அஜ்ஞாத நிக்ரஹாம் அப்படின்னு நிக்ரஹமே தெரியாத தாயார் நமக்காக பெற்றுக் கொடுத்தாள். அதனால எப்படியெல்லாம் சுலபமாக ஆக்க முடியுமோ அப்படி ஆக்கி கொடுத்திருக்கிறாள்.
எந்த விதிமுறையும் இல்லாமல் இதை சொல்லலாம் அப்படின்னு இன்னி வரைக்கும் இருக்கு. இப்படி மந்திரத்தை பெற்றுக் கொடுத்தாள் பிராட்டி. இது போராதுன்னு சம்சார சாகரத்திலேந்து நம்மை எம்பெருமான் அவசியம் காப்பாத்துவார் அப்படிங்கறத காண்பிச்சு கொடுக்க இன்னொரு நாடகத்தையும் பின்னாடியே நடத்திவிட்டாள். அது என்னன்னு பார்த்தா, வராக அவதாரத்துல பூமி பிராட்டியும் வராக பெருமானும் நடத்தி கொடுத்த ஒரு லீலை. சுவாமி தேசிகன் சொல்றார், ஆஸ்வாசனாய ஜகதாம் புருஷே பரஸ்மின் ஆபன்ன ரக்ஷண தசாம் அபினேது காமே அந்தர்ஹிதேதர குணாத் அபலா ஸ்வபாவாத் ஔதன்வதே பயசிமஜ்ஜனம் அப்யனைஷீஹி. பூமி பிராட்டி பிரளய ஜலத்துக்குள்ள முழுக்கப்பட்டாள் அசுரனால. அவளால தன்னைத்தானே காப்பாத்திக்க முடியாதோ அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா காப்பாத்திக்க முடியுமா, ஏன்னா அவளும் பிராட்டி, அவளுக்கு இல்லாத சக்தியா. ஆனா பிராட்டி அப்படி செய்யலையாம், ஏன்னா ஒரு லீலை நடத்துறா ரெண்டு பேரும் சேர்ந்து. எதுக்காக? ஆஸ்வாசனாய ஜகதாம் புருஷே பரஸ்மின், உலகத்துல இருக்கிறவர்களுக்கு ஆஸ்வாசனம் கொடுக்கணும், அவர்களுக்கு தைரியத்தை ஊட்டணும். ஒரு ஆபத்து வந்தால், இந்த மாதிரி சம்சாரத்துல நாம் முழுகி கடந்தால், எம்பெருமான் அவசியம் வந்து நம்மை காப்பாத்துவார் அப்படிங்கறத காண்பிக்கிறதுக்காகவே வராக பெருமான் வந்து காப்பாத்தட்டும் அப்படின்னு பூமி பிராட்டி காத்துட்டு இருந்தாளாம். தன்னுடைய மத்த குணங்கள் எதையும் வெளியில காண்பிச்சுக்காமல் தான் ஒரு அபலை, ஒரு முடியாத பெண்மணி அப்படிங்கறத மட்டும் காண்பிச்சு அங்கே அமர்ந்திருந்தாளாம். அந்தர்ஹிதேதர குணாத் அபலா சுவாவாத் ஔதன்வதே பயசிம ஜனம அபியனைஷீஹி. இப்படி இருந்துட்டு அந்த ஒரு பாத்திரத்துக்குள்ள, அந்த வேஷத்துக்குள்ள பூந்து சம்சாரத்துல இருக்கக்கூடிய நம்மை போன்றவர்கள் எப்படி அகிஞ்சனர்களாக தவிப்போமோ அப்படியே தவிச்சின்றிருந்து அந்த தவிப்பிலேந்து எம்பெருமான் நம்மை காப்பாத்துவார் அப்படின்னு காண்பிச்சு கொடுக்கறதுக்காகவே ஒரு நாடகம் நடத்தினாள். இப்படி சம்சார சாகரத்துல நம்மெல்லாம் மூழ்கி கடக்கிறோம் அப்படிங்கறத உணர்ந்து அதுலேந்து நம்மளை காப்பாத்துறதுக்காகவே மந்திர ரத்னத்தை பெற்றுக் கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் எம்பெருமான் நம்மை அவசியம் காப்பாத்துவார் அப்படிங்கறத ஒரு நாடகமாவும் நடத்தி கொடுத்தாள் பிராட்டி. இது போராதுன்னு பூமி தேவியோட வராக பெருமான் பேசிய புராணத்தின் மூலம், வராக புராணத்தின் மூலம் பாமாலையும் பூமாலையும் சூடி வழிபட்டால் எம்பெருமான் காப்பாத்துவான் அப்படிங்கிற ஆச்சரியமான தகவலையும் நமக்கு சொன்னான். இந்த மாதிரி நமக்காகவே எம்பெருமான போய் அடைவாள் பிராட்டி, அவனை ஆசிரயமாக கொள்ளுவாள் பிராட்டி. அப்படி ஆசிரயமாக கொண்டு நமக்கு அவனுடைய ரட்சணத்தை வாங்கி கொடுப்பாள். இதனாலேயே அவளுக்கு நாராயண சமாஸ்ருதா அப்படின்னு பெயர். நமக்காக நாராயணனை நன்கு ஆசிரயிப்பவள் பிராட்டி. நாராயண சமாஸ்ருதா எனும் திருநாமத்தை பக்தியுடன் ஜபிப்பதற்கு அடியேனுடைய ஆச்சாரியன் அமைத்த நிருக்தி ஸ்லோகம், நாராயணம் சமாஸ்ருத்ய பக்தாகத்வம்சனம் நமா யாச்சதே நித்யமே வேதி நாராயண சமாஸ்ருதா. நாராயண சமாஸ்ருதா அப்படிங்கிற திருநாமத்தை பக்தியுடன் ஜபித்தால் துவய மந்திரத்தை ஜபிக்கும் சந்தர்ப்பம் நமக்கு அவசியம் கிட்டும். துவய மந்திரம் நமக்கு உபதேசம் ஆயிருந்தால் அதை அடிக்கடி ஜபிக்கணும் என்கிற நல்ல புத்தி வரும். உபதேசம் நாம் பெறவில்லை என்றால் அதை பெறுவதற்கான வழி சீக்கிரம் பிறக்கும் அப்படிங்கறதுல சந்தேகம் இல்லை. அதனால பக்தியுடன் ஜபிப்போம் வாங்கள். நாராயண சமாஸ்ருதாயை நமஹா.